ஏற்றுமதிக்கு தடை விதித்த இந்தியா, ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகள் கடும் பாதிப்பு. இந்தியாவிலிருந்து கோதுமை ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதற்கு ஜெர்மன் G7 நாடுகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. ஒவ்வொரு நாடும் ஏற்றுமதியை நிறுத்தினால் உலக சந்தை ஸ்தம்பித்துவிடும் என இந்தியாவுக்கு G7 நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. அடுத்த மாதம் G7 மாநாடு நடக்க உள்ளதால் இந்தியாவுக்கு புதிய சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சினை உலக நாடுகளிலும் எதிரொலிக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் மூலம் பெட்ரோல் டீசல் விலைகள் பல நாடுகளில் உயரத் தொடங்கியுள்ளன. இதற்கு அடுத்தபடியாக தற்போது கோதுமை தட்டுப்பாடு பிரச்சினை எழுந்துள்ளது. அதாவது உலகில் நடக்கும் கோதுமை ஏற்றுமதியில் 25% ரஷ்யா உக்ரைன் நாடுகள் தான் மேற்கொள்கின்றன. 2.5 மாதத்திற்கு மேலாக தொடரும் போர் நடவடிக்கையால் இந்த நாடுகளிலிருந்து கோதுமை ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளது. போரால் உக்ரைனில் கோதுமை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலையில் பல்வேறு பொருளாதார தடைகளால் ரஷ்யாவிடமிருந்து கோதுமை வாங்க முடியாத நிலை பல நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து கோதுமை பெற்று வந்த நாடுகள் கோதுமை பெற மாற்று வழியை தேடி வருகின்றன. குறிப்பாக கோதுமை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள சீனா 2ஆம் இடத்தில் உள்ள இந்தியாவின் மீது நாடுகளின் கவனம் திரும்பியுள்ளது. இதனால் இந்தியாவின் கோதுமை உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் எதிர்பாராத இந்தியாவில் கோதுமை விலை உயரத் தொடங்கியுள்ளது. இதனை சரி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு வந்தது. இதனை அடுத்து கோதுமை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு திடீர் தடை விதித்துள்ளது. இந்தியாவில் கோதுமை பொருட்கள் மீதான விலை ஏற்றத்தை தவிர்க்கவும் இந்த அரசு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. இதற்கு G7 நாடுகள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக G7 நாடுகளின் குழுவின் விவசாயத்துறை அமைச்சர்கள் இந்தியாவின் கோதுமை ஏற்றுமதி தடையை கண்டித்துள்ளனர். இது பற்றி ஜெர்மன் விவசாயத்துறை அமைச்சர் சாம் ஆஸ்டமிர் கூறுகையில், இந்தியா கோதுமை ஏற்றுமதியை தடை செய்தது போன்று ஒவ்வொரு நாடும் ஏற்றுமதியை நிறுத்தினால் மார்க்கெட் நிலைமை மிகவும் மோசமாகும். இது கூடுதல் நெருக்கடியை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் பிரச்சினைக்கு மத்தியில் இந்தியா இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என G7 நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கிடையே அடுத்த மாதம் ஜெர்மனியில் G7 மாநாடு நடக்க உள்ளது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் கோதுமை ஏற்றுமதி தடை பற்றிய விவாதம் நடைபெறலாம் என கூறப்படுகிறது.